This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Hello and welcome to yet another episode on Hello Dubai. Mood inga konjam dull ah irukke. Abhishek kannadi pinadi dull ah irukkaru. Praveen kannadiku munnadiyum dull ah irukkaru. Kannadiku munnadi la mist vandirukke. Praveen nanachapadi match pole yaarada Mahesh sonninga Rituraj Gaikwad na oru engada Mahesh. அதனால தான் சிஎஸ்கே தோத்தாங்க. சோ அவங்க வந்து ஃபேன்ஸோட பேச்சை கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருப்பாங்க. பிரசனா என்ன ஜெயிச்ச திமுகல 3-2 இருக்கீங்களா மேல? நீங்க பார்ஷியாலிட்டி மட்டும் வாழ்க்கையில பாக்காதீங்க. நானும் ஒரு தமிழன் தான், எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. என்ன நீங்க மூணு பேர் மட்டும் வருத்தப்படுவீங்க, நான் மட்டும் சந்தோஷத்துல இருப்பேனா? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தமிழங்கிறவன் ஆள போறான் தமிழன் கிடையாது. ஆள போறான்னா இன் ஃபியூச்சர் அர்த்தம். ஆள பிறந்தவையா தமிழன், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிரவீன் சார் உங்களுக்கு ஒன்னே மட்டும் ஒன்று சொல்ல விடுறேன். இப்போ இந்த ஜெயிக்வாட வச்சுக்கிட்டு அவர் ஆடா இருந்தால்தான் ஜெயிக்கல அப்படின்னீங்க. இந்த நிறக்குடம் வந்து தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு மேல மேல தண்ணியை ஊத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, வழிஞ்சிடும். அதனால கொஞ்சம் மெதுவா பார்த்து ஊத்துங்க கோபால். பார்த்து ஊதுங்க கோபால், கொஞ்சம் கியரை பார்த்து போடுங்க கோபால். இன்னைக்கு பார்த்து ஊத்துங்க கோபால் வந்திருக்கு. 4 மேட்ச் தான் ஆயிருக்கு, அதுக்கே இவ்வளவு டிரான்சிஷன். இவர் முழு நீல காமெடி நாயின் வராரு. அபிஷேக் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு சிஎஸ்கே கிங்ஸ் 11 மேட்ச பாக்க போறோம். அதுக்கு ப்ரீவியூ பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த ஷோ காமிக்ஸ் தான் பாக்குற மாதிரி இருந்ததா? அதை விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கடைசி ஓவர்ல தோனி மூச்சு வாங்குறதோ இல்லையோ, எல்லாருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாமே ஹோப் கொடுத்து ஹோப் கொடுத்து போறதுனால இன்னும் கொஞ்சம் அடிக்குது சார் ஹெவியா. இல்லன்னா ஒரு 18 ஓவர்ல ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா இப்ப 20th ஓவர் கடைசி பாலுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டமா இருக்கு. இவர் சொல்ற அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் எங்க எங்க கடைசியில மேட்ச் ஆயிடுது, அதை நினைச்சா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ ரிசல்ட் அழகா மேட்ச் பண்ணிடலாம் சார். இவர் சிஎஸ் ஸ்டூடெண்ட் நினைக்கிற சார், எப்படியாவது டாலி கொடுத்துருங்களா. ஒய் பிளட் சேம் பிளட்டா? இல்ல இல்ல, குத்திடுச்சு முன்னாடியே பக்கமும் குத்திட்டாங்க. நான் 10 வருஷம் சிஎஸ்கே விளையாடினவன் தான். மேட்ச் எப்போதுமே கடைசி ஓவருக்கு போறதுதான ஸ்பெஷாலிட்டி. தரம்சாலா மேட்ச் ஞாபகம் இருக்கா 2010ல? உங்களுக்கு ஹெல்மெட் அந்த அந்த வருஷம் என்ன தெரியுமாச்சு, ஒரு சின்ன ஒரு பேக் டிராப் ஸ்டோரியோட சொல்றேன் உங்களுக்கு. வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க நம்மள, வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனப்பறம் 8 கேம்ல 2 தான் ஜெயிச்சிருந்தோம். பிரசனாவும் ஞாபகம் தான் சொல்லுவாரு, 8 கேம்ல 2, 7 கேம்ல 2 ஜெயிச்சு அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க ஸ்குவாடுக்குள்ள. பஸ் பிடிச்சி ராஜஸ்தான் போனா அங்கேயும் தோத்துட்டோம். என்னடா அது 8-2 தோத்துட்டோம், நமக்காவது சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா அங்கே இந்த ராக்கெட்டை பிடிச்சி சர்ன்னு போய் ஃபைனல் ஜெயிச்சு திடீர்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டோம். அதாவது வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நிச்சயம், எல்லா டீமுக்கும் சொல்றேன், ஆணவத்துல அழிஞ்சவங்க ஜாஸ்தி. அதே சமயத்தை எந்த டீமையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்போர்ட் இட்ஸ் கிரேட் லெவலர் அண்ட் சிஎஸ்கே கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்குமே இன்னொரு டீம்ல உட்காந்தா கூட சிஎஸ்கே பார்த்தா ஒரு மரியாதை கலந்த அந்த ஒரு இது வந்து. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இப்ப இந்த சொன்னீங்க இந்த மாதிரி தி லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ், இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 2008ல இருந்து இந்தி மேட்ச் வரைக்கும் 69% ஆஃப் லாஸ்ட் ஓவர் பினிஷர்ஸ் ஜெயிச்சிருக்கிற ஒரே டீம் ஆள பிறந்த தமிழன் சிஎஸ்கே மட்டும்தான். இதுக்கு ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஆள போறான் ஆள போறான்னு யோசிச்சிருந்தீங்க, இனிமே ஆள பிறந்தவன்றத காட்ட போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சாம்பியன் சைட் அப்படிங்கறது எப்படி வரும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திர சிங்கத்தை பத்தி சொன்ன நானு ஒரு பஞ்ச் டைல கொடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா the last 3 years 18, 19, 20 அந்த ஃபேஸ்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 260 and his average is 61.7. சோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த திருக்குறளோட நான் ரிலேட் பண்ணணும்னா, எல்லா சிங்கமும் சிங்கம் அல்ல, மஞ்ச சட்டை போட்டு மகேந்திர சிங்கமா ஆடும் சிங்கம் மட்டுமே சிங்கம் அப்படின்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸ்டேஜ் எல்லாம் நிறைய டிராமா எல்லாம் போவேண்ணா, கிரேசி மோகன் டிராமா, அதுக்கப்புறமா நம்ம காத்தாடி ராமமூர்த்தி டிராமா, டிராமா எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு எஸ்வி சேகர் டிராமா பாத்தீங்களான்னு தெரியல, அதுல திடீர் திடீர்னு குறுக்க ஒருத்தர் வருவாரு, ஒரு டிராமா பாட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் இப்படி தலையில இப்படி போத்துட்டு இந்த ராஜாலி போருக்கு போத்த மாட்டான், அவன் போத்துனா அதுக்கு ஒரே அர்த்தம் அப்படின்வான். தனியா வந்து பேசிட்டே இருப்பான், அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம என்னோ ஒரு மேட்ச ப்ரிவியூ பண்றோம், இவர் ஒருத்தர் தனியா வந்து ஒரு பக்கம் டயலாக் அடிச்சு பின்னி. சரி ஓகே, போழப்ப பாப்போம் இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் 11 மேட்ச்க்கு ப்ரிவியூ பண்ண போறோம். பிரவீன் அண்ட் அபிஷேக் ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துறேன், தயவு செய்து ப்ரீவியஸ் மேட்சோட பேக்லாக் எடுத்துருங்க. நீங்க ஒரு சராசரி ஃபேன் கிடையாது, நீங்க மாபெரும் ஹலோ துபாயா இந்த நாள் இனிய நாள் ஃபேன். அதனால பாசிட்டிவாவே பார்ப்போம் வாழ்க்கையில. கோவிட் வந்துச்சு, ஒருத்தருக்கும் ஒண்ணும் பாக்குறதுக்கே ஒண்ணும் இல்ல, இந்த டைம்ல பாசிட்டிவா லைஃப் பாக்கணுங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். பிரவீன் சொல்லுங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேட்டையாடு விளையாடு
சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் துபாயில் ஆட போறாங்க. சொல்லுங்க பிரவீன், என்ன நடக்க போகுது? நீ ரெண்டு டீமும் ரெண்டு பாயிண்ட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிப்போம். ஏன்னா இப்போ மெயின் இது வந்து அந்த டீம்ல வந்து மேக்ஸ்வெல்லோட ஃபார்ம். எல்லாருமே ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, யுஏஇனா ரெண்டு விஷயம் ஃபேமஸ், ஒன்னு ஆயில்வெல், இன்னொன்னு மேக்ஸ்வெல் அப்படின்னாங்க. ஆனா மேக்ஸ்வெல் வந்து சுத்தமா இந்த சீசன் ஃபுல்லா ரொம்ப சுமாரா தான் ஆன, மிடில் ஆர்டர் வீக் ஆயிருக்கு. பிளஸ் கார்ட்டரோட ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து 500 வாட்ஸன் பாத்துப்பாரு. அதாவது வாட்ஸன் வந்து இது வரைக்கும் அடிக்கல, பட் இந்த தடவை 500 வாட்ஸன்னா வந்து கண்டிப்பா அடிக்க போறாரு இந்த தடவை. பிளஸ் நிறைய பவுலர்ஸ், நிறைய கேப்டன் வந்து ஏன் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா டியூ இருக்கும் டியூ இருக்கும்னாங்க. கடைசி அந்த டியூ இல்ல, வேற டியூ தான் இருந்துச்சு. அதாவது தோனியோட நாக்கு ஒரு டியூவா இருக்கு, ஜடேஜாவோட நாக்கு டியூவா இருக்கு, அது மாதிரி கேதார் ஜாதவ் டியூவா இருக்காரு. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி டியூ தான் நிறைய இருக்கு. பட் இந்த மேட்ச் வந்து இப்போ போன மேட்ச்ல தோனி வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த மேட்ச் முடியும் போது. ஸோ அதனால நிறைய அந்த பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கின்னு இந்த மேட்ச்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக்கஸ் பண்ணி இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அபிஷேக், என்னப்பா போன தடவை வாட்ஸன் 500 வாட்ஸன் வருவார் அப்படிங்கிறாரு, ஏன் சொல்றதா சொல்ற 2000-3000 சொல்லலாம்ல வாட்ஸ். கரெக்ட் சார். ஆனா போன தடவை நான் சொன்னது நிறைய கரெக்டா வந்துருச்சு. ஹேசல்வுட் இருப்பாரா இல்லையான்னு இல்ல, தலைவர் திரும்பி வருவாருன்னு வந்தார் ராய்டு. ஆனா ஒண்ணு தப்பா சொல்லிட்டேன்னா, வாட்ஸன் எதிர்பார்த்தேன் வரல, பட் நெக்ஸ்ட் மேட்ச் ஹோப்ஃபுல்லி பிளே பெட்டர் நினைக்கிறேன் சார். ஆனா கிங்ஸ் லெவன் பஞ்சாபும் சன்ரைசர்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் டீம் நினைக்கிறேன். ஓப்பனிங் நீங்க டக்கு டக்குன்னு எடுத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக் தான் நினைக்கிறேன். ஏன்னா கேல் ராகுல் அண்ட் மயாங்க் கெபின் ஸ்கோரிங் அட்லீஸ்ட் நம்பர்ஸ் எக்ஸாக்டா தெரியல, மெஜாரிட்டி ஆஃப் தான் அவங்க ரெண்டு பேரும் நின்று நல்ல ஸ்ட்ரைக்கர் அடிக்கிறாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி, பிரவீன் சார் சொன்ன மாதிரி மேட்ச் வேற சொன்னாரு, அவங்க வந்து ஒரு இது குட் சில்ட்ரனே இல்ல பேட் சில்ட்ரன், அங்க போயிட்டு அடிக்கிறாங்க. நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் யார் வின் பண்ண போறான்னு. பிரசனா, ரெண்டு பேரும் வேட்டையாட விளையாட ரவுண்டு, நீங்க அதாவது என்னது காக்கா சத்தம் ஒரு மாதிரி கேக்குது அப்படின்னு அபிஷேக் பேசுறத எட்டி கேக்குறீங்க, ஏன் பேசுறது கேட்கலையா இல்ல சந்தேகமா அதாவது? இல்ல நான் சொன்னது எல்லாம் கரெக்டா வந்தது அப்படின்னாரு. வாட்ஸ்அப் சொன்ன புவனேஷ்குமார் வச்சு நோண்டிடுவோன்னு அதுதான் நடந்தது. சரி, எந்த கரெக்டா சொன்னாரு அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி அப்துல் சமாதுக்கு எப்படி கடைசி ஓவர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி புதுசா டெபியூட்டா வந்த அபிஷேக் வந்து கரெக்டா சொன்னதை நம்ம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். அப்புறம் நமக்கு என்ன மரியாதை, ஒரு எக்ஸ்பர்ட்டா இவ்வளவு நாளா உக்காந்துன்னு பிரசன்னா, அதனால அதை கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன, நீங்க ஆல்ரெடி சிஎஸ்கே அவ்வளவு பெருமையா பேசுறீங்கன்னு சொல்லி சிஎஸ்கே தான் கிங்ஸ் இலவன் பத்தி பேசவே படுத்தலையா? இல்ல, இப்ப பிரவீன் வந்து சட்டையை மாத்திட்டாரு, சோ நான் தான் வந்து சிஎஸ்கே பக்கம் பேசுவேன்னு நான் நினைச்சேன். சோ இந்த 7-2 வித்தியாசத்துக்குலாம் வந்து ஆலப்ப சிறன் இந்த மஞ்சள் கலர் கருப்பு சட்டை ஆயிடுச்சுன்னா இது நியாயமே கிடையாது. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ், நான் எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு அன்பு வந்து அபிஷேக்குக்கும் பிரவீனுக்கும், சரி அவங்களே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இவங்க சொன்னாங்க காட்ரல் வாட்ரல் ஓபனிங் கரெக்டா சொல்லணும், காட்ரலோட ஆற்றல் நல்லா இருந்திருக்கு அப்படின்னாரு. சரி, அந்த ஆற்றலை பத்தி இப்ப அவங்க பேசினாங்க, இப்ப நான் நம்பர் கொடுக்கலன்னு எனக்கு மரியாதை இல்ல. சரி, முதல்ல இருந்து துவங்குறேன். இப்ப வாட்ஸனை பத்தி சொன்னாரு, முகமது ஷமியோட லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் அவரோட பவர் பிளேயோட இது எக்கானமி பாத்தீங்கன்னா 7.06, எவ்ரி 16 பால்ஸ் இஸ் பிக்கிங் அப் அ விக்கெட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஓபனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ரொம்ப அவர் கரெக்ட் தான், அவரோட ஆசை என்னையும் கெடுக்கணும். கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால் இவங்க 6 ஓவர் ஆடினாங்கன்னா ஆன் ஆவரேஜ் புட்டிங் எ பார்ட்னர்ஷிப் ஆஃப் 110 டுகெதர், தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி ப்ரீவியஸ் ஆல்சோ இன் தி லாஸ்ட் 2 இயர்ஸ் ஈவன் வித் கிறிஸ் கெயில். தி கிங்ஸ் இலவன் பஞ்சாப் 6 ஓவர் பவர் பிளேல ஆட்டோன்னா 110, அந்த கிட்ட ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 174, விச் இஸ் கோயிங் டு பி மேசிவ் இன் துபாய், பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கும் மேல அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஐபிஎல்ல 50+ ஆவரேஜ் 18 and 19, அதே மாதிரி இந்த ஐபிஎல் இஸ் ஆவரேஜிங் 76. அபார்ட் ஃப்ரம் தட் தி 42 டி20ஸ் ஹஸ் பிளேட், ஹி ஹஸ் காட் an ஆவரேஜ் ஆஃப் 45. இந்த ரெக்கார்டு எந்த இந்தியன் கிரிக்கெட்டரும் அச்சீவ் பண்ணல கேஎல் ராகுல் தவிர. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கேஎல் ராகுல் 25
பிளஸ் பால்ஸ் ஆடினார்னா இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் இன்க்ளூடிங் திஸ் அவரோட ஆவரேஜ் 110.6 அதுக்கும் மேல. இப்போ வந்து கே எல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் லாஸ்ட் இயர் கிறிஸ் கெயில் அண்ட் கே எல் ராகுல் ஓபனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 52%. லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி 11 பேரும் ஆரஞ்சு கேப் போட்டிருக்கேன் சன்ரைசர்ஸ் மாதிரி. ஏன்னா நான் நோலாஸ்லயே முடிக்கும் போது நீ எதுக்கே மேக்ஸ்வெல் மேக்ஸ் இல்லாத வெல் மினிமம் வெல்லாம் ஆடணும் அவசியமே இல்லையே. பத்து விக்கெட்ல முடிச்சு போடுவேன் நான் மேட்ச். நான் எதுக்காக யோசிக்கணும் இதுக்கு மேல எதுவும் இல்ல சான்ஸ் மத்தவங்களுக்கு கொடுத்துறேன். அந்த கிரவுண்ட்ல தான் நான் இன்ஜர் ஆனேன். லைட் வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. சோ பால் போகும்போதும் மிஸ் ஆகுது, கீழே வரும்போதும் மிஸ் ஆகுது. சோ டக்குன்னு பிடிக்க முடியல அவ்வளவு ஈஸியா இல்ல. இல்லாட்டி என்ன ஜடேஜா கோலி எல்லாம் கேட்ச் விடுறாளுங்களா அவனா எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. அவன் அதுக்கு ட்விட்டர் எடுத்து கப்பு கப்புன்னு ஒரு கமெண்ட் வரப்படாது. ரைட், எனிவே கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வேட்டையாட விளையாட ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா போன தடவை யாருடா மகேஷ் ரவுண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு, எங்கடா மகேஷ் அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கு கேட்டுருவோம் யாருடா மகேஷ். பிரவீன் சொல்லுங்க, பிரவீன் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கடா மகேஷ், அதாவது நான் இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி நான் வந்து தலை தோனியா தான் யாருடா மகேஷா போட போறேன். ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தூக்க மாட்டாங்க நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து இன்னைக்கு காட்டின இன்டென்ட் வந்து அதாவது ரொம்ப நல்லா இருந்தது. போன ரெண்டு மேட்ச்க்கு கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பா ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணி தான் ஆடினாங்க, ரன் ரேட்டுக்காக ஆடல. ஸோ அதுவே பெரிய விஷயமா இருந்தது. பிளஸ் அவரும் டயர்டாயிட்டார், ஓடி ஓடி அந்த இதுல அவருக்கு முடியல. அந்த முடியாமலே இவ்வளவு அடிச்சு சிங்கிள் எல்லாம் டபுளா கன்வெர்ட் பண்ணி ஓடினாரு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இஸ் டியூ ஃபார் அ பிக் நாக்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ஆட போற மேட்ச்ல கண்டிப்பா தோனி நல்லா ஆடுவாரு, நல்லா ஆடுவாரு, நல்லா ஆடுவாரு. அவர் தான் என்னோட யாருடா மகேஷ் நல்லா. நீங்க அந்த திருமலை படத்துல வர ஜோதிகா மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கீங்க. ரைட்டு, இதுக்கு ஆயுதம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிரசன்னாட்ட அப்புறமா போலாம். அபிஷேக் நீங்க சொல்லுங்க யாருடா மகேஷ். போன தடவை 500 வாட்ஸன் சொன்னீங்க, இந்த வருஷம் எத்தனை வாட்ஸன்? என்னோட மகேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா சாஃப் தான் சார். ஏன்னா அவர் வந்து பேட்டிங்ல ஆனோட ஃபீல்டிங் காம்பன்சேட் பண்ணிடுறாரு. பிளஸ் அந்த போன மேட்ச்ல இருந்து ரன் அவுட் கூட அந்த டோல் இன்ஜுரி எல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா கமிட் பண்ணி டைவ் எல்லாம் அடிச்சிருவாரு. சோ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த இன்ஜுரி எல்லாம் தாண்டி செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவர் தான் என்னோட மகேஷ். இது எப்படின்னா ஃபாஃப வந்து நீங்க யாருடா மகேஷ் சூஸ் பண்றது வந்து பேங்க்ல எஃப்டி போடுறது 5.5% அந்த மாதிரி. ஏன்னா அவர் எப்படியுமே அடிச்சிருவாரு 50 ரன் ஈசானி மூலையில, அப்புறம் போய் கேட்ச பிடிச்சிருவாரு. அதனால அவருக்கு கேரண்டி ஃபேண்டஸில போடுறவனுக்கு எல்லாம் ஒரே குதூகலம் தான். ரைட், போயிடலாம். அப்போ பிரசனா சொல்லிடுங்க நீங்க யாருடா மகேஷ். அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க, இவரு கேட்கவனாப்பா இவன தலையோட தான் சூஸ் பண்ண போறேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மரியாதை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது உங்களை நான் ஏமா திருப்பி அதேவா தலைவனுக்கு தலை வணங்குகிறேனா? தலைவனுக்கு தலைவனுக்கு ரீசன். இப்போ கே எல் ராகுல் எப்படி பாத்தீங்கன்னா இந்த அன்னியன்ல வர்ற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி, இந்த முதல் 15 பால் பாத்தீங்கன்னா கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வர்ற மாதிரி, ஐயோ அந்த 5 கொலையும் தான் அண்ணதே நான் தாண்டா பண்ணிட்டே இருக்காரு. வந்தது ரெண்டு பாலா இருந்தாலும் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பின்னி எத்துறாரு பிரசன்னா.
இவர் நம்ம பிரவீன் கடைசியா தான் போறோம், ஏன்னா போன தடவை எங்கடா மகேஷ் ஆயிடுச்சு, ஆயுதம் செய்வோம் அவர் இப்படியும் சொல்லுவாரு, துப்பாக்கி தோனி தான் தோட்டா இனி இது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை கேட்டுருவோம், நீங்க எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? ரெண்டு ஆயுதம் இருக்கு, ஒன்னு ஃபாஃப் மியூச்சுவல் இது பேர் என்ன பிக்சட் டெபாசிட், இன்னொன்னு வந்து தோனி ஹி ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன வச்சிருக்கீங்க கிங்ஸ் லெவன்ல? அப்படி என்ன வச்சிருக்கீங்க? கண்டிப்பா ஓபன் தான் பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட இப்ப இது ப்ரெடிக்ஷன், இது அனாலிசிஸ் கிடையாது. கண்டிப்பா அடுத்த மேட்ச் எவா யார் டாஸ் வின் பண்றாங்களோ பேட் தான் பண்ண போறாங்க. சோ ஐ அஸ்யூம் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு வின் தி டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். சோ அவர் சொன்ன அந்த ஆற்றல் இல்லாத காற்றல் தான் அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்றத காட்ட போறாரு. சோ என்னோட ஆயுதம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமா, ரெண்டு பேருக்கு தோனி கடைசியில வருவாரு, இப்படி பிக்ஸ் எல்லாம் விட்டீங்களேயா, எங்களுக்கு வந்து 11.86 யா டெத் ஓவர்ஸ்ல 16-20. இப்ப தோனின்னு சொன்னீங்க பின்னாடி, இப்பதான் நான் சொன்னேன் கடைசி மூணு ஓவர்ல 260 ஸ்ட்ரைக் ரேட் 61 ஆவரேஜ், யாரையா நான் சூஸ் பண்ணுவேன்? சரி போய் தொலையிறது, சன்னியை சூஸ் பண்றேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி இப்படி விரல விட்டு ஆட்டு ஆட்டு நாட்டுவாரு, கொஞ்சம் ஆட்டிடுப்பா இதுல கடைசியில டெத் ஓவர்ஸ்ல நான் டெத் ஆயிடுவேன். பட் என்னோட ஆயுதம் ஃபார் டாக்லிங் மிஸ்டர் ராகுல் வந்து பிராவோ பிராவோ. அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கிராஸ் பண்ணிட்டேன். போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜடேஜாவே ஃபாஸ்டா போட்டாரு பிராவோட. ஸோ அந்த மாதிரி பிராவோ வந்து கெட்ஜே பண்ண முடியாது, திடீர்னு ஸ்லோவா வரும் திடீர்னு ஃபாஸ்டா வரும். நம்ம கேஎல் ராகுல் கேரளா ராகுல வந்து குழப்பத்துக்குன்னே நாங்க வந்து பிராவோ வச்சிருக்கோம். ஸோ அதனால என்னோட ஆயுதம் ஃப்ரம் தோனிஸ் கன் வில் பி பிராவோ டு டாக்கிள் மிஸ்டர் ராகுல். தோனிஸ் கன்ல இருந்து வரப்போற தோட்டா பிராவோ தான் அப்படின்னு சொல்லி ஆயுதம் செய்வோம் ரவுண்ட முடிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும். ஆனா இப்ப நம்ம போக போற ஒரு செக்மெண்ட் தனியா இவர் நம்ம நம்ம ஷோவோட அன்னியன் கணிதன்ல என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். கணிதன் அப்படின்னு பிரசனா என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஒரு வாட்டி 7 மணி அன்னியன் மாதிரி பண்ணிட்டீங்க, அன்னியன் விக்ரம் மாதிரி நடிச்சு காமிச்சிட்டீங்க, அப்புறமா ஆற்றல் பண்ணிட்டீங்க, அப்புறம் சமய தேர்ந்தெடுத்துட்டீங்க, இன்னைக்கு ஃபுல்லா ஷோ நீங்களே ஸ்கோர் பண்ணிட்டீங்க, நாங்களாம் வரதா வேணாமா? ஒரு தடவை எங்க அப்பா என்ன பண்ணாரு சச்சின் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சோன்னு எழுப்பினாரு சரின்னு தூங்க விட்டாரு, அடிக்கடி எழுப்பி எழுப்பி விட்டுனே இருந்தாரு. அப்புறமா எழுந்து உக்காந்து என்ன திருப்பி படுக்க வச்சு எழுந்து வைப்பாரு அடிக்க. எனக்கு அதுதான் தெளிவச்சு அடிக்கிறாங்களேன்ற மாதிரி அதே மாதிரிதான் நம்ம மணிவண்ணன் பண்ணுவாரு அவை சண்முகில, சேம் அதே ஃபீலிங்ஸ் தான். பட் அந்த மாதிரி நம்ம ஊர்ல சென்டிமெண்ட் நிறைய பாரு, அதனாலதான் மஞ்சள் சட்டையை கட்டிட்டீங்களா? மஞ்சள் சட்டை கட்டிட்டு போன மேட்ச்ல தோத்ததுனால இந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்க வேணாம். நம்ம எனக்கும் சரி இதை பார்த்து இருக்கவங்களும் சரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஆனா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், பாசிட்டிவா இருப்போம், ஓவரா பில்டப் கொடுக்க வேணாம்ன்றதுனாலதான் இது போட்டு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பா மஞ்சாது. ஹம்புலா இருந்தவன் என்னைக்குமே ஜெயிப்பான் பிரவீன், கவலையப்படாதீங்க. நீங்க ஒரு மெசேஜ் சொல்லிடுங்க, ஏன் இனிய ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வேணா கொடுத்துருங்க. இனிய ஃபேன்ஸ் எல்லாருக்கும், அந்த மூணு பேருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, அந்த மஞ்சள் சட்டை போட்டுட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா இருக்காதீங்க. கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சுப்போம், அப்பதான் டிசப்பாயின்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். ரிவர்ஸ் இதுக்கு பேர் ரிவர்ஸ் அடிக்கிறது, பேர் ரிவர்ஸ் அடிச்சா எல்லாம் ஒர்க் ஆகும். அபிஷேக் நீங்க கூட மாத்திருக்கீங்களா? அபிஷேக் போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும், போன மேட்ச்ல வந்து நம்ம கலைவாணர் நாகேஷ் தெரிஞ்சாரு அழகா, இந்த மேட்ச் தெரியவே இல்லையா ஒரு போட்டோ? அதான் லக் இல்ல சார், என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஏன்னா என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியல சார், ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா உட்காந்துட்டு சரி வீடியோ பேசினா மட்டும் போறோம் ஒரே ஒரு தோத்திருக்காங்க, அந்த தோத்த வருஷம் அவங்க சாம்பியன்ஸ்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிங்ஸ் லெவனை பத்தி ஒரு பாசிட்டிவ் ஸ்டாட்ஸ் கொடுத்தேன், இன்னொரு ஸ்டாட் சொல்றேன். இப்ப அவர் சொல்ற மாதிரி அவரோட ஆயுதம் ஒர்க் ஆச்சுன்னா இப்ப கிங்ஸ் லெவன் ஓபனர் 6 ஓவர்ஸ்க்குள்ள அவுட் ஆனா அவங்க வின் பர்சன்டேஜ் இஸ் ஒன்லி 12. இந்த கிங்ஸ் லெவனோட ஓபனர்ஸ் கெட் டிஸ்லாட்ஜ் பிஃபோர் பவர் பிளே, தே ஒன்லி வின் 12% ஆஃப் தி கேம்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் 2018 நீங்க 2 வருஷம் அந்த டீமை கேப்டன் பண்ணிருக்கீங்க, இந்த வருஷம் the last 5 hoursல பாத்தீங்கன்னா they have got an economy of 11.86. இப்ப நம்ம தல மகேந்திர சிங் வர இப்ப ஹெலிகாப்டர் ஏத்துறது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So that is going to be a massive advantage. 11.86 நீங்க துபாயில பாத்தீங்கன்னா இன்னொன்னு இந்த கேட்ச் அப் கேம் வருது. இப்ப இன்னைக்கு 20 ஓவர்ல 78, மும்பை ஆர்சிபி 20 ஓவர்ல 80. டிவி ஆஃப் பண்ணிடலன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்ச் எப்படி அந்த பக்கம் மாறுற மாதிரி இருக்கு. So 2.86 நீங்க பாத்தீங்கன்னா it is a major concern. இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவங்களோட நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, for your kindest of all information, they all put together only contribute 11%. Glenn Maxwell-ஓட கடைசி 10 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல கடைசி 10 மேட்ச் அவரோட ஆவரேஜ் 10.6 at a strike rate of 112. That is going to be a major concern. Karun Nair is coming with back-to-back unfortunate no scores. நிக்கலஸ் கூரன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அடிக்கல, அன்லஸ் இந்த 44 ஸ்கிராச் இயர் மேட்ச் ஃபார்ட்டி அடிக்கல இல்ல வெடிக்கல, என்ன அடி அடிச்சாரு ஓவரா பண்ணாதீங்க பிரசனா, எங்கெங்கயோ போய் 6 அபுதாபி நான் துபாயில இருந்து எடுத்து போட்டேன். அந்த ஒரு 145 பால்ஸ் அடிப்பார் கரீபியன் பிரீமியர் லீக்ல நான் பாத்துக்கிற நிக்கலஸ் கூரன் அந்த மாதிரி கூரன் தான். ஏன்னா நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அதுக்கப்புறம் டாக்ஸில போய் தான் பால் எடுத்துன்னு வரணும், நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அடிப்பாரு அப்படிங்கும் போது அதை வச்சு நான் சொல்றேன். உடைய இப்ப நீங்க கேட்டபோது பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல நிறைய வந்து பாசிட்டிவ் சொன்னேன். இப்ப சிஎஸ்கே ஹவு கேன் தி கெட் த்ரூ கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுதான் விச் ஐம் வெரி கான்பிடன்ட். ஸோ அடுத்த மேட்ச் பர்டிகுலர்லி நான் மஞ்ச சட்டையை போட்டு ஒரு சிங்க மாதிரி உட்காரலான்னு இருக்கேன். பிரவீன் வந்து அந்த ஹோப்ஸ் கொடுத்தாலும் எனக்கு ஹோப்ஸ் ஆல்வேஸ் இருக்கு, ஏன்னா ஆளை போறான் தமிழ் இல்ல, ஆளை பிறந்தவன் தமிழ். ஹோப்ஸ் எல்லாம் உடல சார் நீங்க வேற கூடிய சீக்கிரம் என்ன அவரே கார்த்திக் காலிங் கார்த்திக் மாதிரி ஒரே போன்ல பண்ணி அவரே பேசுவார். நினைக்கிறேன் ஓ ஓகே விசில் அடிக்கிறார், அதான் விசில் போடாம் அதை அப்படி அடிக்கிறாரா. ஓகே மேட்ச் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்துலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க மேட்ச்சுக்கு. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு நம்புறேன், ஏன்னா ரெண்டு டீமே செம்ம பேட்டிங்ல எனப்பு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் ஹலோ துபாயா, பிரவீன், அபிஷேக் அண்ட் பிரசனா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. திஸ் இஸ் அஸ்வின் அண்ட் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல்.